இன்றைய நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக பல்வேறுபட்ட செய்திகள், அதாவது தர்ம காரியங்கள், பெரியவரோடு தங்களுக்கு நேரிட்ட அனுபவங்கள், இப்படி பல சம்பவங்களை நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு விசித்திரமான ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது பெரியவர் பல அரிய கருத்துக்களை நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார், அற்புதமான கருத்துக்களை உபதேசம் செய்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனிதன் அவன் எப்படி வாழணும், தினந்தோறும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகள், குறிப்பா இன்றைய வாழ்வியல் முறையில அவர் என்ன சொல்றாருனாக்கா, காபி டீ எல்லாம் குடிக்கிறத நிறுத்திக்கோங்க, அது உடல் நலத்துக்கு நல்லதல்ல. அந்த நேரத்துல நிறைய நம்ம நாட்டுல மூலிகைகள் நிறைய கிடைக்கிறது, சுக்க தட்டி போட்டு பனவெல்லத்தை கலந்து சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. காபி டீன்னு வரும்பொழுது நாம என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டு விடுகிறோம். அடுத்து பட்டு ஆடைகள் மேல் கவனம் செலுத்தி செய்ய வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பட்டு புடவை, பட்டு வேட்டிக்கு பின்னாலேயும் ஆயிரக்கணக்கான பட்டு புழுக்களுடைய மரணம் அவைகளுடைய உடலில் இருந்துதான் அது வருகிறது. நீங்கள் புழுக்களைத்தான் அணிந்து கொள்ளுகிறீர்கள். மிக வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம் இது. அடுத்து கல்யாணம் அப்படின்னு நடத்தும் பொழுது அதுல வைதிக நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் தாருங்கள், ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். அதாவது ஒரு பத்திரிகையோட மதிப்பு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல, ஒரு அழைப்பு, அது ஒரு காடு போறோம், ஆனா அதுல தங்களுடைய பவுசை காட்டுறது. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆடம்பர செலவு, ஏகப்பட்ட செலவு செய்வது, அதன் மூலமாக நான் யார் தெரியுமா, ஒரு பெருமிதத்தை எல்லோருக்குள்ளேயும் விதைப்பது, உருவாக்குவது. ஆடம்பரம் கல்யாணம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, சாஸ்திரோக்தம், அதாவது அக்னி வளர்த்து செய்யப்படுகின்ற தெய்வீகமான நல காரியங்கள். அடுத்து அதுலதான் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை துணையாக ஒன்று சேருகிறார். அவர்களுக்கு அன்றைக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னு சொன்னா, எல்லோருடைய ஆசி, ஆண் தரப்பிலும் சரி பெண் தரப்பிலும் சரி, நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் சகலரும் ஒன்று திரண்டு அவர்கள் தொடங்க போகின்ற இல்வாழ்க்கைக்கு நாங்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய தொடங்கப்படுகிற இந்த வாழ்வு நல்ல வாழ்வாக வாழட்டும், நீங்க வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம், நல்ல பிள்ளைகள் உங்கள் வயிற்றில் பிறக்க வேண்டும், அவர்களால இந்த சமூகம் சிறக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வாழ்த்துவதற்குத்தான் எல்லோரும் ஒன்று சேர்கிறோம். அடுத்து எப்பொழுதுமே வாழ்த்தும் பொழுது பசியோடு இருக்கக்கூடாது, வயறார சாப்பிட்டு அதற்கு பிறகு வாயார வாழ்த்துவது என்று உண்டு. அதனால கல்யாணத்துல நாம செய்ய வேண்டியது சாஸ்திரபூர்வமான செயல். அடுத்தது நல்ல உணவு, நல்ல ஒரு விருந்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விருந்து உணவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி வாழை மரத்திற்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தாரோ, அது போல இலை போட்டு அதுல முதல்ல நாம என்ன பண்றோம், எடுத்த அடுப்புல நாம அதாவது ஒரு விருந்து என்று சொன்னால் சாம்பார் உண்டு, ரசம் உண்டு, பாயசம் உண்டு, மோர் உண்டு, எல்லாமே. நான் இலைய போட்டு தண்ணி தெளிச்சு சுத்தப்படுத்தின நிலையில வாழை இலையே என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அது சர்வத்துக்கும் பயன்படுகிற ஒரு மரத்தோட இலை, என்னை போலவே நீயும் எல்லா விதத்திலும் பயன்படக்கூடியவனாக இரு என்கின்ற செய்தியோடு வாழை இலை நம் முன்னாலே விரிகிறது அவர் சொல்றார். அடுத்தது அந்த இதுல சாதம் போட்டு நெய் விடும் பொழுது, நெய் ரொம்ப முக்கியம். நெய்க்கு அன்ன சுத்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நெய் பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதே, அதுல ஏதாவது தோஷம் இருந்தால் நீங்கிவிடும். ஏன்னா இப்ப நாம வாங்கி வந்த அரிசி, அப்புறம் அதை தயாரித்த முறை, இதுல எல்லாம் ஏதாவது தோஷம் தெரியாமல் இருக்கலாம், அசுத்தம் தெரியாமல் இருக்கலாம். நெய் படும் பொழுது அது நீங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட நிலையில நாம முதல்ல என்னத்தை சாப்பிடுறோம், நம்ம குழம்பு விட்டு சாப்பிடுறோம். குழம்பு அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு குழப்பம் இருக்கிறது. அதுல இருக்கிற காயை நாம என்ன சொல்லுவோம்னா தான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழம்பு விடும்பொழுது அதுல காய் இருக்குன்னு சொன்னா, அதுல காய் போடுன்னு சொல்ல மாட்டோம், அதுல இருக்கிற தானை நிறைய போடும் அப்படின்னு சொல்லுவோம். कुबिन मिलदो अब तान अहंद नाम सापड़ सापाटे तान अहंदो तान साप्त मुड़चाची कुछ सादम तीर्च कुम तीर्टा निले अब रसते गवनी पांगे कुछ रसम अत रसते सापड़ो रसम अब कुान अहंद नैंगिट नील नाम वो नीय अटोम रसते साप्त मुड़च उड़ने नाम और नीय अट नील कुम नील नान अहंद नील नम वाकमें इनिपाना कष्ट इडमें पायसम इयसते विडरा इयसम तिटिक्र पायसते सापो इन सापा साप्टाच ना अन्नम मल्लिकूल सादम अय्यु रसम रोम इनिपान पायसम अब नणव सापिट मुड़म आशை தீர सापिट मुड़म இப்போ ஆசை தீர சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இறுதியாக மோர் வருகிறது இந்த மோர் எப்படி வருகிறது தெரியுமா இது வந்து பால்ல இருந்து தான் வந்தது ஆனா பால்ல இருந்து எடுத்ததுல வரல பாலை காச்சி அதற்கு பிறகு உறைய விட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து கடைந்த வெண்ணெயை நீக்கி எடுத்த பிறகு அதிலே நீர் விட்டு நாம வந்து மோர் தயாரிக்கிறோம் மோர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினு சொன்னா எல்லாம் நீங்கின நிலை மோர்ல வந்து வெண்ணெய் கிடையாது கொழுப்பு ஐட்டங்கள்ல எதுவுமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் எடுத்தாச்சு தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து விட்ட பிறகு மீதமாக இருப்பதை தான் மோர் அப்படினு நாம சொல்றோம் அதாவது எல்லாம் நீங்கி விட்ட ஒரு தெளிந்த ஒரு வெண்ணிற நீங்கி விட்ட நிலை இன்னொன்னு மோர் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் கெடுதி கிடையாது தாக சாந்தி அடுத்து நல்ல நிர்மலமான சுவை அதனால நம்ம ஒரு நல்ல விருந்து முடித்த நிலையில நமக்கு திருப்தி ஆயிடுது இப்போ மனசு அமைதியாக அடங்கி விட்டது இப்ப மோர் சாப்பிடும்போது நாம வந்து ஒரு நல்ல அதாவது பற்றுக்கள் எல்லாம் நீங்கிவிட்ட நிலையில அந்த மோர் போல யாருக்கும் கெடுதல் இல்லாத ஒரு நல்ல ஒரு தன்மை நல்ல வெள்ளை உள்ளம் கொண்ட ஒரு நல்ல தன்மைக்கு நாம போறோம் நாம சாப்பிடுற அந்த இலையில போட்டு நாம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல அந்த சாப்பாடே நமக்கு மறைமுகமாக நம்ம உணவு பழக்க வழக்கத்திலேயே பெரியவர்கள் வந்து ஏன் முதல்ல மோர் சாதம் சாப்பிட சொல்லல ஏன் முதல்லயே பாயசத்தை சாப்பிட சொல்லல இந்த அடுக்கு இருக்கிறது முதல்ல குழம்பு அப்புறம் ரசம் அதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுக்கு இருக்கிறது இது எதற்காக அப்படின்னு சொன்னா மறைமுகமாக அதற்கு பின்னே ஒரு பாடம் தினந்தோறும் இலை போட்டு சாப்பிடுறோமே எவ்வளவு பேர் இதெல்லாம் யோசிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் திருமணத்திலே நடக்கிற விருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு பெரியவர் என்ன சொல்றாருனாக்கா திருமணத்துல வந்து ஓதிடுவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னா உதவி செய்வதுதான் ஓதிடுவது கல்யாணத்தை செய்கின்றவர்களுக்கு பெரிய செலவு இல்லையா அது நற்காரியம் நற்காரியத்துக்கு நம்மால் ஆன ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் அதுக்குதான் அந்த ஓதியிடுதல் அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளால ஆனதை நம்ம செய்யணும் ஆனால் இன்று ஓதியிடுவதற்காகவே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையெல்லாம் மாறி போன சில விஷயங்களை எல்லாம் பாக்குறோம் நாம அது வந்து அதுவே ஒரு பெரிய சடங்காக மாறி உன் கல்யாணத்துல நான் போன தடவை அவ்வளவு பண்ணேன் நீ என்ன எனக்கு குறைச்சலா பண்ணிவிட்ட கூட பண்ணலன்னா அப்படின்னு சொல்லி விவாதங்கள் வருவது சண்டை வருவது போன்றதெல்லாம் நீங்க நம்ம ரொம்ப சகஜமா கேட்கிறோம் ஆனால் பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது வந்து நாம வந்து நம்ம பிரத்தியாருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்றது மட்டும் இல்ல அந்த கல்யாணத்துல நம்ம பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கல்யாணத்துல எது இருக்கலாம் சாஸ்திரபூர்வமான சம்பவங்கள் ஓதியிடுவது நல்ல விருந்து இருக்கலாம் மற்றபடி படாடோபங்கள் ஆடம்பரங்கள் கூடாது அது வந்து தேவையற்றது அதிலிருந்து விலகி வெளியே வாருங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள் காப்பி போன்றவற்றிலிருந்து விலகி வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து அவர் ஒரு நாளில் ஒரு இடத்தில் ஒருபோதில் சொன்னதல்ல பல இடங்களில் பல வேளைகளில் பல நேரங்களில் சொன்னது நான் ஒரு 10 நிமிஷத்துல இதை நான் தொகுத்து இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே